பண்டலு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, ஸ்டாப் லாஸ் சீக்ரெட் பார்ட் 1. சரிங்களா? ஸோ ஸ்டாப் லாஸில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இப்போ மணி மேனேஜ்மெண்ட் நம்ம பார்த்துருப்போம், ஆனால் ஸ்டாப் லாஸ்லேயே வந்து எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதான் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்ட் 1 வச்சுக்கோங்களேன். ஸோ கொஞ்சம் ஃபேன் சவுண்டு கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டாப் லாஸ் சீக்ரெட் பார்ட் 1 என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, இந்த ஏடிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் இருக்குங்க. இந்த இண்டிகேட்டர் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து ஸ்டாப் லாஸுக்காகவே ஒரு பிரத்யேகமான இண்டிகேட்டர் நம்ம சொல்லலாம். இந்த இண்டிகேட்டரில் காமிக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ஸை வச்சுட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் போடணும். சரிங்களா? இது வந்து 14-day ஆவரேஜ் ரேஞ்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது நீங்கள் 14 வச்சுக்கலாம், டிஃபால்ட்டாக தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஏடிஆர் இண்டிகேட்டர் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் எந்த கரன்சி பேருக்கான இதை யூஸ் பண்ணலாம். இப்போ முதல்ல நம்ம வந்து எப்பவும் போல் எக்ஸ்ஏ யூஸ் இருக்கிறோம். இந்த ரைட்டில் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் இருக்குங்க, MT5 பார்த்துட்டு இருக்கிறோம். இதில் ஏடிஆருங்களை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி உள்ளே போகலாம். இது வந்து 14-day ஆவரேஜ் பீரியட் இருக்கும், அதை அப்படியே கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, இதுதான் ஏடிஆர். சரிங்களா? இந்த ஏடிஆருடைய வேல்யூ இருக்கும். இந்த ஏடிஆர் வேல்யூ வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 70 இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண கேட்டிங்கன்னா, எக்ஸ்ஏஐ யூஎஸ்டியில் வந்து வச்சுட்ருக்குறோம். ஸோ இப்போ கரண்ட்லி வந்து என்ன ப்ரைஸ் போயிட்டுருக்குதோ, ஸோ நீங்கள் எந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுக்கிறீங்களோ அந்த ப்ரைஸ் கூட பையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எப்பவுமே வந்து அந்த கரண்ட் ப்ரைஸ் கூட நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பையா செல்லா அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இதை வந்து மைனஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் வைக்கணும். சரிங்களா? ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பை போடுறீங்க அப்படின்னா இதை வந்து மைனஸ் பண்ணணும், இதே செல் போடுறீங்கன்னா இதை வந்து ப்ளஸ் பண்ணணும். இந்த வேல்யூவை நீங்கள் ப்ளஸ் பண்ணணும். ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒவ்வொரு டைம் ஃப்ரேமுக்கும் பார்த்திங்கன்னா மாறிட்டே இருக்கும். இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணுங்கள், நான் மேலே டைம் ஃப்ரேம் இந்த இடத்துல மாற்றிட்டே இருக்கிறேன். ஸோ ஒவ்வொரு டைம் ஃப்ரேமுக்கும் இது மாறிட்டே இருக்கும். ஸோ எந்த டைம் ஃப்ரேம்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பட் நீங்கள் கிளிக் பண்ணக்கூடிய டைம் ஃப்ரேமுக்கு வந்து இது வந்து மாறிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஹீரோ யூஎஸ்டி இருக்கு இல்லைங்களா, ஹீரோ யூஎஸ்டியில் வந்து நான் ஏடிஆர் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுக்கிறோம். சரிங்களா? நல்லா அதை வாட்ச் பண்ணுங்கள். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுக்கிறோம். இந்த ஏரியாவில் தான் நம்ம இப்போ ஆர்டர் போட போகிறோம். ஸோ ட்ரெண்டு வந்து இங்கேருந்து இங்கே வரப்போகுது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சு போச்சு. ஏன்னா வந்து ரெசிஸ்டன்ட் ஏரியா வந்து தொட்டுட்டு கீழே இறங்குது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து நல்லா அதை வாட்ச் பண்ணுறோம், கீழே இறங்க போகுது. அதே மாதிரி ஒரு ஷூட்டிங் ஸ்டார் அது ஹேமர் மாதிரி ஒரு கேண்டில்ஸ்டிக்கு விழுந்துருச்சு. ஸோ அடுத்த கேண்டில் உள்ள போது நம்ம இப்போ வந்து ஒரு பை ஆர்டர் போட்டோம். சரிங்களா? 0.01 வந்து ஒரு பை ஆர்டர் போட்டோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 73 காட்டுதுங்க. சரிங்களா? ஸோ 73 காட்டுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணால், கரண்ட் ப்ரைஸை பார்க்கணும். கரண்ட் ப்ரைஸை பார்த்துட்டு அது கூட இப்போ நீங்கள் வந்து பை ஆர்டர் போட்டிருக்கீங்க, செல் ஆர்டர் போட்டிருக்கோம். ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 73 ஏடிஆர் வேல்யூ காமிக்குது அப்படின்னா, இப்போ கரண்ட் ப்ரைஸ் வேல்யூ கூட மைனஸ் 73 நீங்கள் போடணும். ஏன்னா வந்து பின்னாடி போச்சுன்னா தான் ஸ்டாப் லாஸ் தொடும். சரிங்களா? ஸோ செல் ஆர்டர் போடும்போது நீங்கள் என்ன பண்ணணும், மைனஸ் 73 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் போடணும். ஸோ அதோடய கரண்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பாருங்கள். அதுலேருந்து மைனஸ் 73ங்கும்போது நம்ம இங்கேருந்து அந்த கண்ட்ரோல் எஃப்ஐ இருக்கு இல்லைங்களா, ஹே கிராஷ் ஹேர் டூல் இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரண்ட் ப்ரைஸ் என்னென்னு தெரியும், அந்த வேல்யூ நோட் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் கால்குலேட்டர்லேயும் கூட நோட் பண்ணி போடலாம். ஸோ அந்த மாதிரி நான் நோட் பண்ணி என்ன பண்ணேன்னா, 1.429 சொல்லி போட்டேன். சரிங்களா? ஸோ போட்டிங்கன்னா கரெக்டாக வந்து எந்த இடத்துல விழுதுன்னு பார்த்தீங்களா, நார்மலாக நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த விக்கு இருக்கு இல்லைங்களா, இதோடய விக்குகிட்ட வச்சுருப்பீங்க. சரிங்களா? இந்த இடத்துல எஸ்எல் வச்சுருப்பீங்க. பட் இப்படி தான் எல்லாருமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்து சொல்லி தருவாங்க. பட் அது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக தொட்டுரும், அதனால தான் நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அங்கே வைக்கக்கூடாதுங்கிறது. ஸோ அதோடைய ப்ரைஸோடைய வேல்யூ பார்த்திங்கன்னா நான் கால்குலேட்டரில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஏடிஆர் வேல்யூ வந்து 74. சரிங்களா? எப்பவுமே அந்த 1.222 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அந்த 1 விட்டுருங்க. 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். 1 விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற வேல்யூ மட்டும் போடுங்க. ஸோ அது கூட வந்து +30, அதாவது வந்து +73 ஏடிஆர் வேல்யூ, ப்ளஸ் அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு 30 பாயிண்ட் சேர்த்துக்கணும். சரிங்களா? ஏடிஆர் வேல்யூ என்ன காமிக்குதோ அந்த வேல்யூமோ அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு 30 பாயிண்ட் சேர்த்துக்கணும். இப்போ இங்கே உதாரணத்துக்கு இங்கே 73 பாயிண்ட் காமிச்சிச்சு. சரிங்களா? அது கூட என்ன பண்ணால் +30 சேர்த்து 100 பாயிண்ட்ஸ்
ஸோ 100 பாயிண்ட் 103 பாயிண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும், கரண்ட் ப்ரைஸ் கூட மைனஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணணும் சரிங்களா. ஏன்னா வந்து செல் அடங்கினாலும் ப்ளஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் போட்டணும். ஸோ இங்கேருந்து அளந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 100 பாயிண்ட் இருக்கும், 100 பாயிண்ட் 103 பாயிண்ட் 107 பாயிண்ட் இருக்கும் சரிங்களா. 107 பாயிண்ட்டுக்கு நம்ம இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுருக்குறோம் சரிங்களா. அப்போ நீங்கள் டேக் ப்ராஃபிட் எவ்வளோ வைப்பீங்க, ப்ளஸ் இன்ட்டு 2. ஸோ இன்ட்டு 2 கிட்டத்தட்ட ஒரு 214 பாயிண்ட் சரிங்களா. இப்போது 214 பாயிண்ட்டுக்கு வந்து டிபி வச்சிருந்தேன். இதை வச்சுட்டு நீங்கள் செட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்கள் வேலை முடிஞ்சு சரிங்களா. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்து நம்ம ஆர்டர் போடுறது மட்டும் முக்கியம் இல்லை, அந்த சப்போர்ட் லெவலில் எப்படி நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. அதுக்கு இந்த ஏடிஆர் அப்படிங்கிற டூல் வந்து உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ நான் வந்து ஸ்டாப் லாஸும் செட் பண்ணிட்டேன், டேக் ப்ராஃபிட்டும் செட் பண்ணிட்டேன் சரிங்களா. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், 107 பாயிண்ட்டுங்க 107 பாயிண்ட்டில் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டேன் சரிங்களா. அதே மாதிரி 107 ப்ளஸ் 107 1:2 வச்சிங்கன்னா கூட 214 பாயிண்ட்டுக்கு டிபி செட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் நீங்கள் வந்து இந்த ஆர்டரில் நீங்கள் வந்து பண்ண. இது நார்மலாக பார்த்தீங்கன்னா இது வந்து கீழே இங்கே வரைக்கும் வரக்கான வாய்ப்பு இருக்குது, இந்த ட்ரெண்ட் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வரும். பட் நம்ம என்ன பண்ணுறோன்னா 214 வச்சிங்கன்னா கரெக்டாக இங்கே வந்து உழுவும் பாருங்க, வந்து விழுந்துச்சிங்களா. ஸோ இந்த இடம் இந்த இடத்துல வந்து விழுந்துருக்குது. ஸோ இதில் வந்து இது பாதி தான், அப்போ ஈஸியாக டிபி வந்து டச்சாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம செட் பண்ணுவோங்க சரிங்களா. ஏடிஆர் வேல்யூ யூஸ் பண்ணி, ஏடிஆர் அப்படிங்கிற இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கிறது, டேக் ப்ராஃபிட் வைக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணலாம், இது எந்த டைம் ஃப்ரேமில் வேணாலும் ட்ரை பண்ணுங்கள், எனி கரன்சி பேரில் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ அந்த 1.222, 1.19 அப்படி வந்துச்சோம்னா அந்த 1 விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற வேல்யூ மட்டும் எடுத்துங்க, பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற வேல்யூ மட்டும் எடுத்துகிட்டு இங்கே என்ன ஏடிஆர் வேல்யூ காமிக்குதோ அதை வந்து கூட்டிக்குங்க, கூட்டி போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபண்டில் உள்ள இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டுக்கிறோம். இந்த ஏடிஆர் வேல்யூ பார்த்திங்கன்னா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு டவுட்ஸ் வரும். இப்போ ஸ்டாப் லாஸ் பற்றி நம்ம இந்த வீடியோ மட்டும் போட்டுட்டு விட போகிறதில்ல, ஸ்டாப் லாஸில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, எப்படி பேங்க்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நிறைய பார்க்க வேண்டியிருக்குது. ஸோ அடுத்தடுத்த பாட்டில் வந்து 1 பை 1 வரப்போகுது. ஸோ ஃபோனில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து இருந்தீங்கள். இப்போ நம்ம போட்டோம் இல்லைங்களா, அது என்ன ஆச்சு அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். இப்போ பண்ணலூரில் இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் தமிழ் அப்படிங்கிற கேட்டகரியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட எஃப்எக்ஸ் பார்ட் 1, எஃப்எக்ஸ் பார்ட் 2, எஃப்எக்ஸ் பார்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா போட்டிருந்தோம். ஸோ அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 எஃப்எக்ஸ் பார்ட் 1லேருந்து எஃப்எக்ஸ் பார்ட் 50 வரைக்கும் ஒரு 50 வீடியோ போட்டிருக்கிறோம். இப்போ கடைசி நம்ம என்ன பார்த்துலன்னா, இப்போ நம்ம போட்ட ஆர்டரு நான் வீடியோ பேச ப்ரிப்பேர் பண்ணிருக்கும் போது என்ன ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல தாங்க, இந்த இடத்துல நம்ம ஆர்டர் போட்டோம் இல்லையா, இந்த இடத்துல நம்ம ஆர்டர் போட்டோம் சரிங்களா. எப்பவுமே ஆர்டர் போட்ட உடனேயுமே பக்கத்தில் ஒரு க்ரீன் கேண்டில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உடனே பார்த்துட்டு பார்த்து க்ளோஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா வந்து கேண்டில் மேலே போய் போய் தான் கீழே வரும். ஸோ நம்ம இந்த இடத்துல ஆர்டர் போட்டிருந்தோம் சரிங்களா, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் இருக்குது. ஸோ அது வந்து என்ன ஆகும் கேட்டிங்கன்னா டச் ஆகாமல் தான் கீழே வரப்போகுது, அதுக்காக சேப்பர் சைடு தான் நம்ம ஏடிஆர் வேல்யூலாம் சூஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கிறோம் சரிங்களா. இப்போ கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா மேலே போகிற மாதிரி போயிட்டு இப்போ கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னும் நீங்கள் வந்து நாளைக்கு எத்தனை கேண்டில் டைம் பார்த்திங்க அப்படின்னா டைமிங் வந்து 21:06 2:20 கேண்டில்ங்க சரிங்களா. இதுக்கப்புறம் 20 கேண்டில் 15 மினிட்ஸில் 20 கேண்டில் என்ன ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். முடிஞ்சால் நம்ம ஸ்டாப் லாஸ் பற்றி அடுத்த வீடியோ போகும்போது இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோ போடும்போது பார்க்கலாம் சரிங்களா. ஏன்னா ஏடிஆர் யூஸ் பண்ணி பண்ணும்போது மேக்ஸிமம் நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதுக்கு நம்ம நிறைய உதாரணங்கள் வேணால் பார்க்கலாம். நீங்களும் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி அனலைஸ் பண்ணி பாருங்க, அது ஸ்ட்ராட்டஜி டெஸ்டர் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா தான் பார்க்க முடியும். நான் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி யூஸ் பண்ணும்போது ஏடிஆர் வேல்யூ வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ ஸ்ட்ராட்டஜி டெஸ்டர் யூஸ் பண்ணிங்கன்னா பேக் டெஸ்டிங் பண்ணும்போது தெரியும். ஸோ பேக் டெஸ்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நம்ம போட்டுருக்குறோம், அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள், டவுட்ஸ் கேளுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம், நன்றி, வணக்கம்.